கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமே. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். நியாயாதிபதியுடைய காலத்திலே ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாய் இல்லை, தேவனை விட்டு விலகி போயிருந்தார்கள். மிக பரிதாபமான நிலையிலே அன்றைய மக்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 6:1 இப்படி சொல்லுகிறது. நியாயாதிபதியின் புத்தகம் 6:1 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 அந்நியர் கையிலே இஸ்ரவேலர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள், ஆனால் விரோதி கையிலே ஒப்பு கொடுக்கப்பட காரணம் தங்கள் தேவனை மறந்து அந்நிய தெய்வத்தை வழிபட்டபடியினாலே, தேவனுக்கு உண்மையற்றவர்களாக அவள் இருந்தபடியினாலே இந்த கடுமையான தண்டனை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற நாட்களில்தான் ஒரு சம்பவம் நடந்தது. ரூத்தின் புத்தகம் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களிலே ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து தேவனுடைய தண்டனை நெருக்கும் பொழுது மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பின பிறகு திரும்பவும் தேவனை விட்டு விலகுவார்கள். ஆகவே தவறும் தண்டனையும், தண்டனையும் தவறும், இப்படியே சுழன்று கொண்டே இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதியுடைய காலத்தில். A cycle of repentance and judgment. தொடர்ந்து மனம் திரும்புவது, தவறு செய்வது, தண்டிக்கப்படுவது, மனம் திரும்புவது, தண்டிக்கப்படுவது, இப்படியே அவள் இருந்தார்கள். ஒரு சீராக அவர்கள் வளரவில்லை. ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கை அவளிடத்தில் இல்லை. ஏன் அப்படி என்றால், நியாயாதிபதி புத்தகம் 21:25 நிலைமையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்று சொல்லப்படுகிறது. நாட்டை ஆளுகிற ராஜா நல்ல சுவாபம் உடையவனாய் தெய்வ பக்தி உடையவனாக இருப்பானால் ஜனங்களும் நல்ல பக்தி உடையவர்களாக, நல்ல சுவாபம் உடையவர்களாக மாறுவார்கள் என்பது இயற்கையாய் இயல்பாக அமைந்து விடுகிற ஒன்று. ஆனால் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, ஜனங்களை வழிநடத்த ஒரு தலைவன் இல்லை. அந்த சமயத்தில் தான் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல நடக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் அவரவர் அவர்கள் இஷ்டம் போல பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவனவன் மனம் போல பிரசங்கம் பண்ணுகிறான், அவரவர் மனம் போல நடக்கிறார்கள். எதற்கு ஒரு வேத வசனத்தை பிடித்து இழுத்துக் கொள்கிறார்கள்? வேத வசனம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வேத வசனத்தை துண்டித்து தனியே பிரித்தெடுத்து தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவனவன் தந்தன் இஷ்டப்படி வாடுகிற ஒரு காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். நியாயாதிபதியுடைய காலத்திலும் ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படி ஜெபித்தான். தேவனுக்கு பயமில்லை, விக்கிரக ஆராதனை அதிகமாயிற்று,
விக்கிரக ஆராதனை எங்கு அதிகமோ அங்கு விபசாரமும் அதிகமாகும். ஆகவே இவ்விதமாக ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே உண்டாயிற்று. ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல அங்கு மெங்குமாக திரிந்தார்கள். அவர்களை வழி நடத்த செம்மைப்படுத்த அவர்களுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தது. ஜனங்களுடைய மனமும் வித்தியாசமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 8:7 இவ்விதமாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 8:7 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதை எல்லாம் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். சாமுவேலே, ஜனங்கள் உன்னை வேண்டாம் என்று தள்ளவில்லை. ஆகவேதான் கர்த்தர் அந்த தேசத்தை தண்டித்து ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? பஞ்சத்தை வரவழைத்தார். அந்த பஞ்சத்தினாலாவது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று பஞ்சம் உண்டாயிற்று. 1 வசனம் சொல்கிறது, இந்த நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று. பிரியமானவர்களே, ஏன் பஞ்சம் உண்டாயிற்று? அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? உபாகமும் 6:3 உபாகமும் 6:3 என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, தேவன் வாக்கு கொடுத்த தேசத்துக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கால்நடைகள் மிகுந்த ஒரு தேசம், பூக்கள் நிறைந்த ஒரு தேசம். அதுதான் அர்த்தம். ரோட்ல பாலும் தேனும் ஓடாது, கால்நடைகள் மிகுந்த நாடு, செழிப்புள்ள நாடு. கால்நடைகள் எங்கு பார்த்தாலும் பூக்கள் அதிகமாக இருக்கும், வண்டுகள் அதிகம், அங்கு தேனீக்கள் அதிகம். ஆகவே தேனும் பாலும் மிகுந்திருக்கிற செழிப்பான ஒரு தேசம் தான் கானான் தேசத்தை கொடுத்த. அப்படிப்பட்ட தேசத்தில் இப்போது பஞ்சம். ஏன் பஞ்சம் உண்டாயிற்று? உபாகமும் 11:17 உபாகமும் 11:17 இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். கர்த்தர் கண்டிப்பாக சொல்கிறார், நான் கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் என்னை வணங்காமல் என்னை ஆராதிக்காமல் நீங்கள் வேறு நம்பிக்கைகளுக்கு திரும்புவீர்களானால் நான் தேசத்தின் செழுமையை கெடுத்து போடுவேன், உங்கள் நம்பிக்கைகள் தகர்ந்து போகும் என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆகையினாலே இந்த பஞ்சத்துக்கு காரணம் விக்கிரக ஆராதனையும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையும் தான். ஆகவே என்ன செய்திருக்க வேண்டும்? ஜனங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கேட்க வேண்டும். இங்கு காரணம் என்ன? அந்நிய தெய்வங்களை வழிபட்டார்கள், இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்கள் ஒவ்வொருவராய் தேவனை விட்டார்கள். ஆகவே கர்த்தர் அந்த தேசம் முழுவதையும் நமக்கு காட்டாமல் ஒவ்வொரு மனிதனாய் தேவனை விட்டு விலகினதினாலே ஒவ்வொரு மனிதனாய் நம் முன்னே நிறுத்த விரும்பின ஆவியானவர் ஒரு மனிதனை நிறுத்தி அதன் பிறகு அவன் குடும்பத்தை நிறுத்துகிறார். அந்த ஒரு மனிதன் யார் என்றால் எலிமெலேக். எலிமெலேக் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ராஜா. தேசத்திலே ராஜா இல்லை,
அவன் பெயர் கர்த்தர் என் ராஜா. இவன் மாத்திரம்தான் உலகத்துக்கு செய்தி சொல்லுகிறான், தேசத்திலே ராஜா இல்லை. ராஜா இல்லாத தேசத்துக்கு ஒரு செய்தி, மை லார்ட் இஸ் மை கிங், என் கர்த்தர் என் ராஜா. அவனுடைய எலிமலேக்கு என்று கூப்பிடும் பொழுது ஜனங்கள் உணர வேண்டும், எனக்கு ஒரு ராஜா வேண்டும், என் ராஜா என் கர்த்தரே, என் பிதாவாகிய தேவனே எனக்கு ராஜா என்பதை உணர்த்தும்படியாக எலிமலேக்கு என்ற பெயரை உடைய ஆவனும் அதை மறந்து போனான். கர்த்தர் தன்னுடைய ராஜா என்பதை பெயரில் வைத்திருந்தாரே தவிர அவனும் ராஜா இல்லாதவனாய் போய்விட்டான். ஆகவே அவனும் ராஜா இல்லாததினாலே தன் மனம் போனபடி நடக்க ஆரம்பித்தான். யாதொருவன் கிறிஸ்துவை தனது ராஜாவாக வைக்கவில்லையோ அவன் மனம் போல நடப்பான். அருமையானவர்களே, சரி, அவருடைய சூழ்நிலையை பார்ப்போம். பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த ஊர்க்காரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த ஊர்க்காரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம ஒரு குணம், ஒரு அடையாளம் சொல்லுவோம். ஓ, அவர்களா சண்டை போடுகிறவர்கள் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவோம். அவ்வளவும் பொய் காரணம்தான், ஆனாலும் நாம் சொல்லுவோம். நம்ம ஊரை விட மற்ற ஊரெல்லாம் மோசம் என்று எண்ணுவது நம்முடைய வழக்கம். இங்கே பார்க்கிறோம், பெத்லகேம் அருமையான ஊர். எதனாலே? தேவனை தொழுது கொள்கிற இடம், யாக்கோபின் நட்சத்திரம் புறப்படுகிற இடம், தேவ தூதர்கள் வந்து இறங்குகிற இடம், பிற்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற இடம். அந்த பெத்லகேமுக்கு பெயர் அப்பத்தின் வீடு. ஆவிக்கேற்றபடியும் சரீர பிரகாரமாகவும் அப்பத்தின் வீடாக இருக்கக்கூடிய பெத்லகேம், அங்குதான் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்றால் என்ன? யார் எப்பிராத்தியர் என்றால் யார்? காலேபின் சந்ததியார்கள். எப்பிராத்தியர் என்றால் யார்? காலேபின் சந்ததியார்கள். காலேபு வல்லமையுள்ள மனிதன், 80 வயதிலே பராக்கிரமசாலியாக விளங்கினவனும், இஸ்ரவேலுக்கு நல்ல முன் மாதிரியாக இருந்தவனும், யோசுவா கூட நடந்தவராகிய காலேபு நல்ல முன் உதாரணமான மனுஷன். அவனுடைய சந்ததியார் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். காலேபின் சந்ததியார் அங்கு இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அந்த சந்ததிக்கு அதிகாரம் உண்டு. தாத்தாவுக்கு அதிகாரம் இருந்தாலே அது பேரனுக்கு வந்து பேரனுக்கு மகனுக்கு அதிகாரம் இருக்கிறது போல காணப்படுகிற ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது காலேபின் சந்ததிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும்? அருமையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இடம் யூதா. யூதா என்ன அர்த்தம்? துதி என்ற அர்த்தம். துதியின் சத்தம் கெட்டு கொண்டிருக்கிற யூதா, அப்பத்தின் வீடாக பெத்லகேம், காலேபின் சந்ததியாக இருக்கக்கூடிய அந்த இடம். இதை விட்டுத்தான் எலிமலேக்கு கர்த்தர் என் ராஜா என்று சொல்கிறவன் விலகி போனான். பிரியமானவர்களே, எத்தனையோ ஆவிக்குரிய நல்ல சூழ்நிலைகள் இருந்தும் ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் அவன் தேவ சித்தம் செய்யவே மாட்டான். நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கலாம், அடுக்கடுக்காக வேத புத்தகம் அடுக்கி வைத்திருக்கலாம். தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ், டே கனெக்டேட்டட் பைபிள், இப்படி எத்தனையோ வேதங்களை வைத்திருக்க, ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள், த டிஸ்பென்சேஷன் ட்ரூத், ஸ்பிரிட்ஃபில் பைபிள், த ஓப்பன் பைபிள், எத்தனை பைபிள். அறுக்க மாற்றாதவனுக்கு 58 அறுவாட்கள். இதெல்லாம் எதற்கு? ஒரு வேதவசனத்தின்படி வாழ முடியாதவனுக்கு எத்தனை ஆராய்ச்சிகள், எத்தனை பிரசங்கங்கள், எப்படியெல்லாம் நடக்கிறது?
ஆனால் ஒரு வசனத்தின்படி வாழவர். பெத்லகேம், எப்பிராத்தா, யூதா, எலிமலேக்கு, இவையெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்களை சுட்டி காட்டுகிற புறச்சூழ்நிலைகள். சுற்றிலுமாய் இருக்கிற ஆவிக்குரிய நிலைமை இது. ஆனாலும் மோவாபுக்கு போய்விட்டான். யார் போனது? எலிமலேக்கு போறான். எலிமலேக்கு என்றால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுள் என் ராஜா, கர்த்தர் என் ராஜா. ஆனால் உண்மையில் அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு நானே ராஜா. எல்லாரும் இப்படித்தான் வாயிலாலே சொல்கிறோம், கர்த்தர் என் ராஜா, இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் பேசுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்படியானால் என்ன அர்த்தம்? எனக்கு நானே ராஜா. எலிமலை கல்ல எலின்னு அர்த்தம், அவ்வளவுதான். நான் எனக்கே ராஜா. வலுவில்லாதவன், பலம் இல்லாதவன், இஷ்டம் போல் அங்கே இங்கே ஓடுகிற ஒரு எலியாக இருப்பானே தவிர எலிமலைக்காக இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, இவனுடைய மனைவி பெயர் நகோமி. நகோமி என்றால் என்ன அர்த்தம்? மதுரம், இனிமை, ஸ்வீட் அர்த்தம். டயபெட்டிக் நிறுத்தி விடாதீர்கள். நல்ல இனிமையான, நல்ல அர்த்தம் உள்ள ஒரு நல்ல பெயர். எப்ராத்தா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் ஃபெர்டிலிட்டி, நல்ல வளமான இடம். இப்போது பாருங்க, அவருடைய பெயர்கள் எல்லாம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஆவிக்கேற்ற நல்ல நிலைமையை சொல்கிறார், அருமையான பெயர்கள் இருக்கின்றன. ஆனாலும் நெருக்கம் வரும்பொழுது எப்ராத்தா மறந்து போய்விட்டது, எலிமலேக் என்ற அர்த்தம் மறந்து விட்டது, யூதா துதி மறந்து விட்டது, பெத்லகேயும் அப்பத்தின் வீடு மறந்து போய்விட்டது. எல்லாமே இப்போது மோவாபை நோக்கி நடக்கிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ வசனங்கள் சுவரிலே எழுதி மாட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு வசனம் கூட உங்களை ரட்சிக்காது. இந்த ஒரு வசனம் கூட உங்களை காப்பாற்றாது. The wall text will never save you. சுவரில் எழுதப்பட்ட வசனம் ரட்சிக்காது. அழகழகாக வாங்கி வசனம் வேண்டும் வசனம் வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிறோமே, ரட்சிக்காது. இருதயத்தில் பதிக்கப்பட்டு பேசுந்த வசனம் மாத்திரமே ரட்சிக்கும். ஆபத்து நாளில் எந்த வசனம் நமக்கு பயன்படுகிறதோ, எந்த வசனத்தை பயன்படுத்துகிறோமோ, அந்த வசனம் தான் நம்மை விடுதலையாக்கும். You may accumulate ever so many verses in your mind, unless and until you apply for a particular situation, the verse is of no use. உங்கள் வாழ்க்கையின் நெருக்கத்திற்கு, உங்கள் அக்யுமுலேஷன்ல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, வசனத்தை மூளையில் சேகரிக்காதீர்கள், மனப்பாடத்தில் சேகரிக்கார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்த இருதயத்தில் தக்க வையுங்கள். இவர் மறந்து போனார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னவென்றால், நான் உனக்கும் கொடுக்கும் தேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. தேசத்தை விட்டுவிட்டால் தேவனையே விட்டுவிட்டதாகும். If you leave the land, you are leaving the Lord. நீங்கள் தேசத்தை விட்டுவிட்டால் யாரையே விட்டு விடுகிறீர்கள்? தேவனையே விட்டு விடுகிறீர்கள். The land and Lord are so connected, so closely connected. In a sense, they are interwoven. அவள் ஒன்றுக்கொன்று நெருக்கமானது. நீ இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விலகி போனால் தேவனை விட்டு விலகி போய்விட்டால் என்ற அர்த்தம். அப்படி கர்த்தர் எடுக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசம் தேவன் அல்ல, ஆனால் அந்த உறவிலே கர்த்தர் அப்படி பார்க்கிறார். நான் கொடுத்த தேசத்தை விட்டு நீ விலகி போவாயானால் என்னை விட்டே விலகி போகிறார். இதுதான் அவளுக்கு சொல்லப்பட்டது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நெருக்கமான நேரத்திலே கர்த்தரை நம்பாமல் கர்த்தருக்கு விரோதமான வழிகளிலும் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் வேத புத்தகத்தை தூர எரிந்து விட்டீர்கள். நீங்கள் வளர்ந்த சபையை தூரமாக எரிந்து விட்டீர்கள். உங்களை காத்த கர்த்தரை தூர எரிந்து விட்டீர்கள். இந்த சின்ன செயலினாலே
இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விடுவீர். பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், தரிசனம் மங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு? எலிமெலேக்கு. பஞ்சம். நகோமி வருகிறார், சாப்பிட ஒன்றுமில்லை, நேற்றே பட்டினி, இன்றைக்கும் ஒன்றுமில்லை. பிள்ளைகள் எல்லாம் யோசிக்கிறார்கள், இவன் ஏழை அல்ல, வசதி உள்ளவன் தான். இப்போது நெருக்கங்கள் மிக அதிகமாகிவிட்டது. இவருடைய வாழ்க்கையில் இவன் பெற்றோரிட்ட பெயர் தான் எலிமெலேக்கு. அவர்கள் நல்ல தரிசனத்தோடு பெயரிட்டார்கள். அருமையானவர்களே, பெற்றோர்கள் ஆசையாய் பெயரிடுவார். எனக்கு என் தாயும் தகப்பனும் இட்ட பெயர் எபனேசர் சுந்தர்ராஜ். இம்மட்டும் கத்தர் காத்தார் என்று என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பது என் பெற்றோடு இருக்கு. நான் கடவுளில் என்று உணர்ந்த எபனேசர் கற்பனை தூரப்பட்டிருக்கேன். என் பெயர் சுந்தர்ராஜ் என்று மாத்திரம் என்ற எனக்கு அந்த தரிசனம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு பிறந்த என் மகனுடைய பெயர் எபனேசர் சுந்தர்ராஜ். தரிசனம் தொடங்குகிறது, மீண்டும் துவக்கம். பெற்றோருடைய ஜெபம் வீண் போகாது. பிரியமானவர்களே, தரிசனம் நம்முடைய பெயரிலா இருக்கிறது. ஓரளவுக்கு பெயரும் காட்டுகிறது அல்லவா? பெயரும் அதை காட்டும். இப்போது அவன் தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறான். யார்? எலிமெலேக்கு தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறான். நகோமியும் அவருடைய புருஷனும் கலந்துதானே பெயர் வைப்பார். உங்க வீட்டில் உங்க பிள்ளைக்கு பெயர் வைக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் யோசித்தானே பெயர் வைப்பீர்கள். என்ன சொல்வீர்கள்? உடனே நீங்கள் சொல்வீர்கள், என்ன பெயர் வைக்கலாம் என்று. என்ன பெயர் வைக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? நான் யோசிக்கிறேன், சாமுவேல் வைக்கலாம். நல்லதே இல்லை. சாருகாசன் வைப்பான். சாருகாசன், அவன் தம்பி பேரவை கமலஹாசன். எவ்வளவு அருமையான பெயர். அதெல்லாம் வேண்டாம், தீபக்குன்னு வைப்போம். கடைசியில் பக்கு பக்குன்னு வருவான். பிரியமானவர்களே, பெயர் வைக்கும் போது நகோமியும் எலிமெலேக்கும் உட்காருகிறார்கள். பாஸ்டர் நீங்க போய் பார்த்தீங்களா? ஆமா. வேதத்தை வாசிக்கும் போது ஓரளவுக்காவது கற்பனை வேண்டும் அல்லவா? கற்பனை என்றால் கற்பித்தல் என்று அர்த்தம். கற்பனை என்றால் இல்லாதது மட்டுமல்ல, கற்பித்தல் என்று அர்த்தம். பிரியமானவர்களை ரெண்டு பேர் உட்காருகிறார். உடனே பெயர் வைக்கிறான். இவன் பெயர் மாக்கு. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வீணாக்குகிறவன். எவ்வளவு அருமையான பெயர் பார்த்தீங்களா? சம்பளத்தை வாங்கணும்னா வீணாக்கிட்டு வர்றவன்கிற ஒரு பெயரை விடுகிறார்கள். யாருக்கு? மாக்கோனுக்கு. அப்புறம் இன்னொரு மகன் பேர் இருக்கு, அவன் பேர் என்ன? கிளியோன். அவனுக்கு தான் ரொம்ப நல்ல பேர், வியாதியஸ்தன். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைக்கு பேர் விடுவோமா? இந்த பையன் பேர் என்ன? இவன் பேரா? சூபகலாசிஸ். என்னங்க ரொம்ப நல்லா இருக்க உச்சரிப்பு? என்ன பேர்? சூபகலாசிஸ். தமிழில் சொல்லுங்க. சாயரோ. என் பிரியமானவர்களே, வியாதியின் பெயரை பிள்ளைக்கு விட மாட்டோம். ஆனால் தரிசனம் அங்கி போய்விட்டது. தேவனை பற்றிய நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. இப்போது மகனை பார்த்து இவன் வீணாக்குவான், இவன் வியாதி பிடித்திருப்பான், இப்படி எண்ணி பெயர் விட்டு விட்டார்கள். பிரியமான், ஆகவே இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது? மங்குகிறார். நம்முடைய நாட்டு சூழ்நிலையிலே எந்த பெயர் விடுவோம்? ஆனால் நான் எந்த சூழ்நிலையில் பேசுகிறேன்? இஸ்ரவேலர்கள் பெயர்களை தரிசனத்தோடு விடுவார்கள். பெயரை வைத்துக் கொண்டுதான் அவருடைய தரிசனத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேலை பொறுத்த வரையிலும் இப்போது தரிசனம் குறைந்து கொண்டு வருகிறார். தரிசனம் குறைந்து கொண்டு வரும் பொழுது பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? பஞ்சம் ஏற்படும். பிரச்சனை வந்ததும் ஏன் பஞ்சம் என்று கர்த்தரிடத்தில் கேட்கவே இல்லை. பிரச்சனை வந்ததும் தேவ சமூகத்தில் ஓடிப்போம், என் ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று கேட்கவில்லை. அல்லது இப்படியாவது கேட்க வேண்டும், இந்த பஞ்சத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், என் குடும்பத்தை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். உடனே அவன் கண்கள் எதை நோக்கி பார்த்தன? மோவாப் என்று.
ஆனா பெயர் என்ன சொல்கிறது? கர்த்தர் என் ராஜா. இப்பொழுது மோவாபுக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். இந்த மோவாபு தேசத்துக்குள்ளே போகக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இந்த மோவாபு தேசமானது யாருடைய சந்ததி? யாருடைய பிள்ளைகளுடைய சந்ததி? லோத்தினுடைய பிள்ளைகள் அக்கிரமமாக ஜீவித்து உருமாக்கிய சந்ததி. அந்த சந்ததிக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்போது போகலாம். என்ன, இப்போ கிறிஸ்து உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறார், ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார். இப்போது எல்லா பகுதிக்கும் போகலாம். முன்பு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார் எங்கு போகக்கூடாது என்று? மோவாபுக்கு. 10 தலைமுறையிலும் அங்கு நீங்கள் பிரவேசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்போது பாருங்கள், கர்த்தர் என் ராஜா என்பது உதட்டளவு சேவை, உள்ளத்திலோ மோவாப் என் ராஜா. இப்போது ஆராதனை நடத்த இடத்தை விட்டு விட்டார். சில பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை போதும், முதலாவது கை வைப்பது ஆராதனை. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். என் பிரியமான சகோதரி சகோதரி, நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷங்களாகும், நான் ஒரு ஆராதனையை கூட நான் விட்டவன் அல்ல. நான் வேலையை செய்திருக்கிறேன், ஒரு ஆராதனை கூட நான் போகாமல் இருந்ததில்லை. நான் வாஞ்சையாக இருந்த கர்த்தர் நிச்சயமாக வேணும் உதவி செய்வார். ஆனால் நமக்கு காரண காரியங்கள் நிறைய இருக்கின்றன, நமக்கு பல்விதமான கேள்விகள் மனதிலே இருக்கின்றன. இப்போது பாருங்கள், எலிமெலேக்கை பார்த்து, எலிமெலேக்கே நீ ஏன் மோவாக்கு போகிறாய்? உடனே அவன் சொல்லுவான், நம் எல்லாருக்கும் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தவனும் மோவாவ் தேசத்துக்கு போகக்கூடாது என்று நமக்கு சொன்னது யார்? சொன்னது யார்? கர்த்தர் தான் சொன்னார். ஆனால் யார் மூலமாக எழுதி வைத்தார்? மோசேயின் மூலமாக. மோசேயின் மூலமாகத்தானே இதெல்லாம் சொன்னார். மோசேயின் பேரனை அங்கு போயிருக்கிறார். மோசேயின் பேரனை மோவாபுக்குள்ளே போயிருக்கிறார். மோவாபுக்கு போகாவிட்டாலும் பெத்லகேமை விட்டு அவன் போயிருக்கிறான். எப்படி? நியாயாதிபதிகளின் புத்தகம் 17:7-8. நியாயாதிபதியின் புத்தகம் 17. உள்ள பெத்லகே ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டிலே வந்து சேர்ந்தான். இந்த வாலிபன் பெத்லகேமை விட்டு பிழைப்பதற்காக வந்தான். இவன் யார்? ஒரு லேவியன், கர்த்தருடைய ஊழியக்காரன். இவன் பெத்லகேமை விட்டு பிழைப்புக்காக அதை விட்டு வெளியே வந்து விட்டான். இந்த வாலிபன் யார் என்றால், நியாயாதிபதி புத்தகத்தை முழுவதும் வாசித்தால் தெரியும் யார் என்று. மோசேயினுடைய பேரன். மோசேயினுடைய பேரன் கூட தன் தாத்தாவுடைய வார்த்தையை கேட்கவில்லையே, தன் மூதாதையரை எழுதி வைத்ததை கேட்கவில்லையே. நாமும் இன்றைக்கு சொல்கிறோம், நீங்கள் ஏன் அங்கு வரவில்லை? பாஸ்டர் பிள்ளைகள் வருகிறார்களா? நான் என்னைக்கு சொல்லவில்லை, பொதுவான குற்றச்சாட்டுகள். பாஸ்டர் வந்தாரா? பிரியமானவர்களே, 1000 கேள்விகள் கேட்பதில் ஒரு கேள்வி, மோசேயின் பேரன் வந்தாரா? மோசேயே போயிருந்தால் கூட யார் போயிருக்க கூடாது? எலிமெலேக் போகக்கூடாது. நமக்கு பிரசங்கம் பண்ணுகிற போதகர் தவறு செய்வதனாலே நானும் அந்த தவறை செய்வேன் இல்லை. அவர் தவறு செய்தாலும் அவர் கற்பித்தபடி நடப்பேனே தவிர அவர் வழியிலே நான் செல்ல மாட்டேன் என்பதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் அடுத்ததாக எலிமெலேக்கு சொல்லுவான், எனக்கு பசி, 25 தொலைவில் இருக்கிறது மோவாப், just 25 miles அவை. இந்த 25 miles கடந்து போவது ஒரு பெரிய தவறா? நான் என்ன இஸ்ரவேலை விட்டு வெகு தூரம் போய்விட்டேனா? தேவன் தந்த தேசத்தை விட்டு நான் வெகு தூரம் போகவில்லை, just 25 miles.
இருபத்தைந்து கல் தொலைவு தான் நான் போகிறேன். என் பிரியமான சகோதரன், ஒரே ஒரு நாள் தான் வேதம் வாசிக்கவில்லை, ஒரே ஒரு நாள் தான் கர்த்தரை தொழவில்லை, ஒரே ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணவில்லை. ஒரு பெரிய நஷ்டம் வந்து விடுமே. கொஞ்ச தூரம் தானே என்று போகலாமா மோவாபுக்கு? கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம், இவைகளெல்லாம் தெய்வம் சகித்துக் கொள்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் கர்த்தர் விட்டு பிரியக்கூடாது, கொஞ்ச தூரமும் அவரை விட்டு போகக்கூடாது. இவன் 25 தொலைவு என்று சொல்லிக்கொண்டு அவ்விடத்துக்கு போனான். அடுத்ததாக சொல்லியிருப்பான் எலிமெலேக்கு இந்த 3வது சாக்கு போக்கு, நான் சீக்கிரம் திரும்பி விடுவேன், நான் அங்கே போய் தங்கியிருக்க மாட்டேன், நீ பரதேசியாய் சஞ்சரிக்க மடமும் அங்கு பயத்தோடு நடந்து கொடுங்கள் என்று பேதுரு நமக்கு சொல்லுகிறார் அல்லவா. அதுபோல எலிமெலேக்கு சொல்லுகிறான், நான் பயத்தோடு நடந்து கொள்வேன், மோவாபிலே அந்நியரும் பரதேசியுமாய் இருப்பேன், சாப்பாடுக்கு வழி கிடைத்த பிறகு அங்கு ஓடி வந்து விடுவேன். அப்படி சொன்னவன் எத்தனை வருஷம் அங்கு தங்கியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது? 10 வருடங்கள். 10 வருடங்கள் மனித வாழ்க்கையது நீண்ட பகுதி. பத்து வருஷங்கள் அவன் அங்கிருந்து விட்டான். சீக்கிரம் வருவேன் என்பது மாறி போய்விட்டது. இன்றைக்கும் அப்படித்தான். அவன் நிச்சயமாய் சொல்லியிருப்பான், அந்த ஜனங்களோடு நான் கலக்க மாட்டேன், அங்குதான் போய் பெண் எடுத்தான், எல்லாமே உடைந்து போயிற்று. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் சொல்லுகிற மனக்கோட்டைகள் நிற்காது, நாம் பண்ணுகிற தர்க்கங்கள் ஜெயிக்காது. தேவனை விட்டு தூரமாய் விலகி நின்று விட்டு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்காதீர்கள், தேவன் போட்ட எல்லையை தாண்டாதீர்கள். திருமணத்திலே விசுவாசம் உள்ளவர்களை திருமணம் செய்யுங்கள், பக்தியாயிருங்கள், தரிசனத்தோடு இருங்கள். இவ்வளவு இருந்தும் அவன் கீழ்ப்படியாமல் போனான். இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தும் அவன் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு கீழ்ப்படியாமல் போனான். அவன் தேவ சித்தத்தை மாத்திரம் நாடி இருந்தால் அவன் எங்கேயே தங்கியிருப்பான்? பெத்லகேமிலேயே தங்கியிருப்பான், வேதத்தில் தங்கியிருப்பான், தேவ சித்தத்தில் தங்கியிருப்பான், கர்த்தருடைய வார்த்தையிலே தங்கியிருப்பான். இன்னொரு காரணம், எலிமெலேக்கை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். எலிமெலேக்கு இப்போ புறப்பட்டு நிற்கிறான். பக்கத்தில் யார் புறப்பட்டு நிற்கிறது? மிஸ்ஸிஸ் எலிமெலேக், அந்த ரெண்டு பையங்க. ரொம்ப உற்சாகம், நாங்கள் ஃபாரின் போகிறோம். எந்த ஊருக்கு போகிறாங்க? மோவாப். ஃப்ளைட் இஸ் ரெடி, ஏர் மோவாப்பில் புறப்பட போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் இறங்கிடும், லேண்ட் ஆயிரும் அப்படின்னு புறப்படுகிறார்கள். சூட்கேஸ்லாம் ரெடி. எலிமெலேக், நீ பறந்து போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, யுவர் கிராசிங் ஜோர்டன், யோர்தானை கடந்திருக்கிறாய், யோர்தானை கடந்து மறுபக்கம் போகக்கூடாது இஸ்ரவேலனே. எப்பொழுது நீ யோர்தானை தாண்டி வந்து விட்டாயோ திரும்ப யோர்தானை தாண்டக்கூடாது. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஜியோகிராபிக்கலி, பட் ஐ எம் டாக்கிங் ஸ்பிரிச்சுவலி. பூகோள சாஸ்திரப்படி சொல்லவில்லை நீ யோர்தானை தாண்டக்கூடாது என்று. யோர்தான் என்ன, என்ன அர்த்தம்? கர்த்தரோடு மரணத்தின் ஐக்கியம், தேவனோடு உயிர்த்தெழுதல். இயேசுவுடைய மரணத்தோடு ஐக்கியம், அது யோர்தானில் உள்ள கற்கள், வெளியே நாட்டப்பட்ட கற்கள், தேவனுடைய உயிர்த்தெழுதல். ஆகவே கிறிஸ்துவுக்கோடு உள்ள மரணத்தின் ஐக்கியமும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த ஐக்கியத்தையும் குறிக்கிற யோர்தான் அனுபவத்துக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவன் மோவாபுக்கு போகக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய சட்டம். நாம் அந்த உடன்படிக்கையை மீறவே கூடாது. ஞானசான உடன்படிக்கையை மீறி எந்த இடத்தில் உறவு வைக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுகிற திருமணம் ஞானசான உடன்படிக்கையை மீறியதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வியாபாரம், உங்கள் வர்த்தகம் காரியங்கள் ஒன்றுமே இந்த உடன்படிக்கையை மீறியதாக இருக்கவே கூடாது. அருமையான மோவாப், மோவாப் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா?
அப்பாவினுடையதுன்னு அர்த்தம். மோவாப் என்ற என்னது? ஆஃப் த ஃபாதர், அப்பாவினுடையது என்ற அர்த்தம். எந்த அப்பா? அருமையானவர்களே, சரித்திரத்தின்படி பார்த்தால் அவருடைய தகப்பன் யார்? லோத். எப்படி பிறந்தார்கள்? லோத்தினுடைய மகளுக்கு பிறந்த பிள்ளை சந்ததி, அசுத்தமான சந்ததி, சொல்ல முடியாத அருவறுப்பின் சந்ததி. இந்த தகப்பனுடைய தேசத்துக்கு போவதா? அக்கிரமத்தின் தகப்பன். நான் லோத்தை அல்ல இப்போ சொல்வது, அந்த ஊரை பற்றி சொல்லும். அக்கிரமத்தின் தகப்பன், அநியாயத்தின் தகப்பன், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அருமையான, ஆகவே வேதம் சொல்கிறது, உபாகமம் 23:3, கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். அம்மோன் என்னும் மோவாப் என்னும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறையிலும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது 10 அங்க போய் தங்கிவிட்டான். எத்தனையோ காரணங்களை அவர் வைத்தான். எலிமெலேக்கின் ஒரு காரணம் கூட தேவனுக்கு முன்பு நிற்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கேட்பார், என்னுடைய சபையை விட்டு நீ விலகி போவதற்கு காரணம் என்ன? என்னுடைய வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு தூரமாய் வைத்ததன் காரணம் என்ன? நான் ஜெபம் பண்ண மாட்டேன் என்று நீ முடிவெடுத்ததின் காரணம் என்ன? பண்டின திருமண உடன்படிக்கையை முறித்து உன் மனைவியை தனியே விட்டு நீ வெளியே போனதின் காரணம் என்ன? எந்த காரணமும் தெய்வ சமூகத்தில் நிற்காது. தன் மனைவியை ஆதரிக்காத புருஷனுடைய நியாயங்கள் தெய்வ சமூகத்தில் ஈடுபடாது. 1000 காரணம் சொல்றான், காரணங்களை கேட்க மாட்டார். உடன்படிக்கையை மீறுகிற குடும்பத்தினரை கர்த்தர் நிச்சயமாய் விசாரிப்பார். பெற்ற பிள்ளையை கவனிக்காத, பெற்ற பிள்ளைக்கு கடமையை செய்யாத பெற்றோரை நிச்சயமாய் கர்த்தர் விசாரிப்பார். சொந்த கணவனை ஆதரிக்காத, கண்ணீரை துடைக்காத மனைவியை நிச்சயமாய் கர்த்தர் விசாரிப்பார். உடன்படிக்கையை மீறுகிற ஒருவராகினும் தேவ சமூகத்துக்கு தப்பவே முடியாது. ஆடோ பெண்ணோ, பெரியவர்களோ சிறியவர்களோ தப்ப முடியாது. பெரியமார்கள், இப்போது எலிமலே எல்லா உடன்படிக்கையை மீறி இப்போது அவன் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டான். பசியை கொஞ்சம் தாங்கி பிடித்திருப்பான், ஆனால் அவனுடைய சாட்சி விளங்கியிருக்கும். அவனும் அவனுடைய பிள்ளைகளும் பட்டறியோடு இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை மெச்சி அவனுக்கு ஒரு வழியை திறந்திருப்பார். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தினாலே கட்டுகள், காவல்கள், அடிகள் இவைகளை அனுபவித்தார்கள். அதனாலே அவர்கள் மரித்து போனார்களா, அழிந்து போனார்களா? கர்த்தர் அவளை விடுதலையாக்கவில்லையா? பசியினாலே 10 இருக்கலாம், 11 பரலோகம் திறக்காதா? கர்த்தர் வழிகளை திறப்பார். சத்தியத்தை விற்று திருமணம் செய்யாதே, விசுவாசத்தை மறைத்து வேலை வாங்காதே. பிரியமானவர்களே, அரசாங்க தயவுக்காக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜாதியை சொல்வது தேவனை மறுதலிப்பது. ஜாதி என்பது இந்து மார்க்கம் மனு தர்மம் பிரம்மா எழுதி வைத்தது என்று அவன் சொல்கிறவன். வேதம் சொல்கிறது ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவன் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அது பிரசங்க மேடைக்கு மாத்திரம்தான், அது டைரியில் மாத்திரம்தான் எழுதி வைக்கிறீர்கள். வேலை ஸ்தலத்திலே ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி காஸ்ட் எழுதுகிறீர்கள், அரசாங்க சலுகைக்காக எழுதுகிறீர்கள். சரியா? நியாயமாகமா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. தேவனுக்காக இல்லை, நாங்கள் என்ன காரணம் சொல்லுங்கள், தேவனுக்கு ஒன்பது காரணம் நிற்காது. தேவன் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படியானால் தனி பைபிள் போட வேண்டும். இந்த நாட்டில் ஜாதிக்கு ஜாதி தனி பைபிள் போட வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுது
வேதத்தின் முடி நிற்க முடியவில்லை. அவன் போய்விட்டான், மோவாவை நோக்கி போய்விட்டான், என் அப்பா நாடு என்று சொல்லி போய்விட்டான். அப்பா நாடு எதுதான்? இஸ்ரவேல் தேசம். இப்பொழுது மோவாப் தேசத்துக்குள்ளே அவன் போய் பிரியமான, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்கள், சரி அங்கேயே தங்கி இருந்தால் எப்படி பிழைத்திருப்பான்? நான் ஜாதியை சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எனக்கு எப்படி சலுகை கிடைக்கும்? அருமையான தேவ பிள்ளைய, உபாகமம் 15:7-8 வாசிங்க. விடுதலை வருஷமாகிய 7 கிட்டி இருக்கிறது என்று சொல்லி வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், உன் சகோதரி எளியவனாக ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு, எளியவனாகிய உன் சகோதரனுக்கு இருதயத்தை கடினமாக்காமலும், உன் இருதயத்தை கடினமாக்காமலும், உன் கையை மூடாமலும், உன் கையை மூடாமலும், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இவ்விதமாக பெத்லகேமிலே வசதி உள்ளுடைய இருதயங்களை கர்த்தர் எலிமெலேக்காக திறக்க மாட்டாரா? அவனுடைய கைகளை கர்த்தர் திறக்க மாட்டாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரமாட்டாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய சம்பளத்தை உங்களுக்கு தரமாட்டாரா? ஜாதியை சொல்லித்தான் வேலை வாங்க வேண்டுமா? அப்படி வேதம் சொல்வதாக வேதத்துக்கு மாறாக நடந்து கொண்டே கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாமா? என் பிரியமான சபையை, வேதவசனத்தின்படியாக வைராக்கியமான ஒரு ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜீவியம் இல்லாததுனாலே தான் இன்றைக்கு பஞ்சம், பசி, பட்டினி, தேவை, சங்கடங்கள் இவைகளை சிக்கிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வேதவசனத்துக்கு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டும். என்னுடைய மகள் ரேச்சலை நான் ஒரு உயர்நிலை பள்ளியில் கொண்டு சேர்க்க போனேன். அங்கே அப்ளிகேஷனில் போட்டிருந்தது ரிலிஜன், காஸ்ட், கம்யூனிட்டி இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நான் எழுதினேன் இந்தியன் கிறிஸ்டியன் என்று கொடுத்தேன். அந்த அம்மா ஒத்துக்கொள்ள மாட்டேன், நோ நோ சப்காஸ்ட் போட்டால் தான் வாங்குவேன் என்று. நான் போட மாட்டேன், நான் அட்மிஷன் தர மாட்டேன். பயங்கர தர்க்கம். பிறகு தலைமை ஆசிரியர் சொல்லி, தலைமை ஆசிரியர் வந்து அந்த ஆசிரியர், அந்த அம்மா ஜாதியை சொல்லிட்டு போங்க, சட்டப்பிரகாரம் அது சொல்லணும், அங்கே ஒரு காலம் இருக்குது, சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேன், ஜாதியை சொல்லாதனாலேயே சொல்லுங்கள் என்று. பிறகு அவர் சொல், சாரி, அவர் சொல்கிற மாதிரி எழுதிட்டு போ, இந்தியன் கிறிஸ்டியன், இடம் கிடைக்கலையா? கர்த்தர் போராட மாட்டாரா? என் பிரியமான சபையை, கர்த்தருக்கு வைராக்கியமாகிறீங்க. தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிறவராயிருங்க. பெத்லகேம் அப்பத்தின் வீட்டிலே தடுமாறி போய்விடாதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தடுமாறி போய்விடாதீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எல்லாருக்கும் உண்டு, பிரச்சனைக்கேற்ற விசுவாசம் தான் அநேக இடத்தில் இல்லை. பரலோகம் போவதற்குள்ள நம்பிக்கை உண்டு. இந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பாரா? கர்த்தர் வரும்போது என்னை எடுத்து கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பண பிரச்சனை கர்த்தர் தீர்ப்பாரா? ஐயோ, ஆகவே இவர் புறப்பட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஐஸ்வர்யவானை தூண்டுவார், பக்கத்து வீட்டிலிருந்து உதவி கிடைக்கும். இதை விட்டு போக வேண்டியதில்லை. நெருக்கத்திலே அவன் தரிசனம் வாங்கிவிட்டான். ஆண்டவர் எலிமெலேக்கு சொல்கிற ஒரு செய்தி, பிரெட் இஸ் இன் பெத்லகேம், தி லைஃப் இஸ் இன் தி லார்ட். பெத்லகேமிலே உனக்கு அப்பம் இருக்கிறது, உன் ஜீவன் என் கரத்தில் இருக்கிறது. எலிமெலேக்கு அதை உணர்ந்திருக்க வேண்டும். அப்பத்துக்காக ஓடினால் ஜீவன் யார் கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலே. பட்டினி கிடந்தாலும் கர்த்தர் ஜீவன் தப்ப உதவி செய்வார். கர்த்தரை விட்டு போனால் அப்பம் கிடைக்கும், ஜீவன் போய்விடுமே. எலிமெலேக்கும் மரித்து போனான். எலிமெலேக்கு அங்க மரித்து போனான். அருமையான பிள்ளை, ரூத்து 1:3 வாசியுங்கள். நகோமி அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்ளோன், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். எலிமெலேக்கு இறந்து போனான், ஜீவன் இடுபட்டு போயிற்று.
பரிசாபமான முடிவு. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம், மரணம். ஆகவே நம்முடைய மனம் போல போகக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி போக வேண்டும். அடுத்ததாக செய்கிற தவறை பார்க்க நாலு அவசரம். இவர்களில் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். போதும், சம்பந்தம் கலந்து கொள்ளுதல் என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது. என்னிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், இந்த ஊரிலே மிக பெரிய ஒரு கிறிஸ்தவ தலைவர் என்னிடத்தில் வந்து கேட்டார், பாஸ்டர், ஐ ஹர்ட் தட் யூ ஆர் எ ரெவல்யூஷனரி பிரீச்சர், நீங்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு பிரசங்கியா என்று நான் கேள்விப்பட்டேன். நோ, ஐ எம் எ வெரி கன்சர்வேட்டிவ் பிரீச்சர், வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுகிற மிகவும் பிற்போக்கான ஒரு பிரசங்கி, புரட்சிகரமானவன் அல்ல. ஐ எம் வெரி கன்சர்வேட்டிவ் என்றேன். இல்லை இல்லை, நீங்கள் கருத்துக்கள் எல்லாம் புரட்சிகரமாக சொல்லுகிறேன், இல்லை வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அப்போது கேள்வி கேட்டார், கலப்பு திருமணத்தை உங்கள் சபையிலே ஆதரிப்பீர்களா? ஆதரிக்கவே மாட்டேன். கலப்பு திருமணத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா? ஆதரிக்க மாட்டேன். உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, என்ன பாஸ்டர் நீங்களே இப்படி சொல்கிறீர்களே, கலப்பு திருமணம் செய்யக்கூடாது. ஏன் இல்லை, ஒரு மனிதனுக்கு மாட்டை கட்டினால்தான் அது கலப்பு திருமணம், ஒரு மனுஷனுக்கு மனுஷியை கட்டினா அது திருமணம். எதை கலப்பு என்று சொல்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஆகவே அந்த சொல்லே தவறு, கலப்புங்கிற சொல். ஆனால் நான் பேசுவது இந்த சாதியை பற்றி அல்ல, நம்பிக்கைகளை குறித்து. கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வெளியே யாரையும் நாம் ஐக்கியப்படக்கூடாது. திருமணத்தில் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒன்று, இருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? எப்படி இருந்தாலும் திருமணம் நடக்கும்போது அவருடைய ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க வேண்டும். நாளை ரட்சிக்கப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இந்த திருமணம் நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றோர்கள் இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களை பார்க்கிறீர்கள், என் பிள்ளை எம்சிஏ படிச்சிருக்கிறான், அது எம்எடாவது படிச்சிருக்கணும், இது பிஎட் படிச்சிருக்குது, அது அப்படி படிச்சு எல்லாம் பார்க்கணும். கிறிஸ்தவர்களா? விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறார்களா? இதை கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள். எலிமலைக்கும் மிஸ்ஸஸ் எலிமலைக்கும் அதை கவனித்த மாதிரி தெரியல. ரெண்டு பையங்க அங்கே இருக்கிறாங்க, மோவாபியர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். வட்ட சாட்டமான ரெண்டு பேர், ஆகா நமக்கு அந்நிய தேசத்தில் நல்ல சப்போர்ட்டாக இருப்பான் அப்படின்னு கட்டினார்களோ என்னவோ. என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, இந்த உறவு சரியல்ல. பெற்றோர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். நான் திடீரென்று புறப்பட்டு வேலூருக்கு வந்துவிட்டேன். என் பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தார். ஒருவன் ஃபெப்ரூசியஸ் ஹை ஸ்கூலில், இன்னொரு பெண் மேரி மேக்டலின் ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்தார். இங்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அப்போது நான் யோசித்து, நான் எடுத்த தீர்மானம் என் பிள்ளைகளை பாதித்தது அந்த நாட்களில். ஆனால் என் கர்த்தர் பார்த்து கொண்ட யெகோவாயே, தேவன் அதை பொறுப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். ஆகையினாலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமோசின் புத்தகம் 5:19 வாசிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். இது எப்படி இருக்கும்? எலி ஊருக்கு பயந்து புலி ஊருக்கு போன மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச பழமொழி, அந்த பொறி அந்த சமைக்கிற தட்டிலிருந்து நெருப்புக்குள்ள குதிச்ச மாதிரி, ஃப்ரையிங் பேன் டு ஃபயர். ஏன்னா அவசரமாக எடுக்கிற முடிவுகள், நாம் எடுக்கிற அவசரமான முடிவுகளை யோசிக்க வேண்டும் பெற்றோர்கள். இது என் பிள்ளையை பாதிக்குமா? என் மகனுக்கு இது அனுகூலமாக இருக்குமா? என் மகளுக்கு இது நல்ல சூழ்நிலையை உருவாக்குமா? இந்த வீட்டை வாடகைக்கு எடுக்கிறேனே, இது என் பிள்ளை தவறி போவதற்குள்ள சூழ்நிலையை உண்டாக்குகிறேனா? யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, மனைவியை குறித்த ஒரு எதிர்காலம், ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, எலிமெலேக் மோவாப் பட்டணத்துக்கு போகிறான். பெத்லகேமிலே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் எலிமெலேக்கு காதிலே விழவில்லை. அது என்ன சத்தம்? உபாகமம் 8:3, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயில் என்று. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பெத்தலகேயை விட்டு ஓடாதே, வேலைக்காக என்னை விட்டு போகாதே, சம்பள உயர்வுக்காக என் உடன்படிக்கையை முறித்து போடாதே, சுகத்துக்காக இந்த தவறான வழியை மேற்கொள்ளாதே. நீ கர்த்தரை நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் வார்த்தைகள் உன்னை பிழைப்பூட்டும். ஆகவே அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. பெத்லகேமிலே அப்பம் இல்லை, எலிமெலே அப்பம் இல்லையா? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என் வாயின் வார்த்தைகளினாலே பிழைப்பான். அது அந்த காலத்தில் எழுதி வைத்தது, அந்த காலம் அல்ல. இயேசு சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார் இதே வார்த்தையை. அது சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயின் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று. எலிமெலேக்கு மறந்து போனதை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலே பிழைப்போம். சூழ்நிலைகள் மறந்து போகட்டும், சந்தர்ப்பங்கள் எதிரடையாக போகட்டும், வேத வசனம் நமக்கு அனுகூலமாக இருக்குமாக. இனாலே நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையானவர்களே, ரூத்து புத்தகம் 5:5 கடைசி, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். தனித்தவளானாள், மோவாபை உற்று பார்க்கிறார். 3 கல்லறைகள், அவளுடைய கணவன் கல்லறை, அவளுடைய பிள்ளைகளுடைய கல்லறை, கண்களிலே கண்ணீர் வடிகிறது. இது யார் பொறுப்பு? எலிமெலேக். யார் பொறுப்பு? நகோமி. பெத்லகேமை விட்டு வந்ததனுடைய பலனை பார்த்தீர்களா? தேவ வசனத்தை விட்டு வந்ததனுடைய இதை பார்த்தீர்களா? கோதுமை களஞ்சியத்தை தேடி பெத்லகேம் வெறுமையாய்விட்டது என்று சாபத்தின் களஞ்சியத்தை நோக்கி ஓடி வந்த பிள்ளையுடைய சரித்திரத்தை பாருங்கள். கவலையும் கண்ணீருமாய் இருக்கிற நிலைமை. பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு மிஷனரியாய் போனார். அவர் வெளிநாட்டில் போய் மிஷனரியாக இருக்கும்போது நாஸ்திகவாதிகளோடு அதிகம் பழகினார். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனை தோழராக எடுத்தார். அவளோடு பேசி பேசி பழகி கடவுள் இல்லை என்ற நிலைமையில் வந்து தன் தாய் நாட்டுக்கு திரும்பும்போது ஏராளமான வரவேற்புகள். பிரஸ்பிடேரியன் சர்ச்சிலே அவரை வரவேற்று அவரை வைக்க எண்ணும் போது செய்தி வருகிறது, அந்த ஊழியக்காரர் நாஸ்திகனாய் போய்விட்டார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கல்லறை எழுப்பப்பட்டு விட்டார். மோவாபிலே அவர் சஞ்சரித்து விட்டார். அவர் கடற்கரையிலே வந்து இறங்கும் போது அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை, அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று வழியனுப்பி வைத்த காலம் முடிந்து ஒருவராயிலும் அவரை வரவேற்க வரவில்லை என்றார். தேவனை விட்டு தூரமாய் போனவர்களை இங்கு மாத்திரமல்ல, நித்தியத்தில் வரவேற்பே இருக்கார். நரக வாசல் திறக்கப்படும். ஆகினால் எச்சரிக்கை உடையவர்களாய் வாழவே. இந்த மனிதன் யார் தெரியுமா? கார்டினல் நியூமேனுடைய சகோதரர். ஞான பாட்டுகளை எழுதுகிற கார்டினல் நியூமேன் தேவ மனிதனுடைய சகோதரன் தான் இப்படி போய்விட்டார். நம்ம எல்லாருக்கும் நவோமி எலிமெலேக்கின் வாழ்க்கை சரித்திரம் ஒரு பாடமாக இருக்கட்டும். நாம் ஜெபப்படுவோம். சோத்திரமாண்டவர், நன்றி ராஜா, நன்றியோடு மைத்துதிக்க. எந்த நெருக்கத்திலும் உமது வார்த்தையை நான் விடவே மாட்டேன், பெத்லகேமை விட்டு நான் போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. என் எழுத்திலோ, என் பேச்சிலோ, என் செயலிலோ நான் ஒருபோதும் நான் பெத்லகேமை விட்டு போகவே மாட்டேன். என் அருமையான சகோதரி சகோதரிய, மோவாப் தேசத்தில் இருள் சூழும் நேரம், நகோமி கண்ணீரோடு நிற்கிறார். அஸ்தமன நேரம்,
கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள், இருளும் வெளிச்சமும் இருளும் வெளிச்சமாக இருக்கிற அந்த நேரம், இருளான கல்லறைகள் அப்போது வெளிச்சம். பெத்லகேமிலே தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். பெத்லகேமிலே தேவன் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். நபூமி ஆயத்தமானாள், பெத்லகேமுக்கு புறப்பட ஆயத்தமானாள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இருளான நேரத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சங்கடமான நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள். காரியங்கள் சூழ்ந்திடும் நேரம், கர்த்தாவே என் பக்கம் நீரே, யாருமின்றி அனாதையாக அலைந்த நகோமியை நீ தேற்றினீரே. அவன் காரியங்கள் சூழ்ந்திடும் நேரம், கர்த்தாவே என் பக்கம் நீரே, காரியங்கள் சூழ்ந்திடும் நேரம், உன் கால்கள் தடுமாறிவிடக் கூடாது. சஞ்சலமான நேரத்தில் வழிதப்பி போய்விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். இஸ்ரவேலின் தேவன் நம்மை காப்பா, மோவாவின் தகப்பன் நமக்கு தூரமாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரர், எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். இந்த காலை வேளையில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சரித்திர நாயகனை நிறுத்தி அவருடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். உமது கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் உம்மை அறியவும் உம்முடைய வேத சத்தியங்களின்படி நடக்கவும் எங்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, எங்கள் நெருக்கமான வேளையிலே நீ நிச்சயமாகவே உதவி செய்வீர் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர். எங்கள் கண்ணி உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எங்கள் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நான் எளிமையும் சிறுமையும் ஆனவர், தாமதியாகி சீக்கிரமாய் வந்து எங்களை விடுவீர், எங்களை காத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பது.